சூழ்நிலையியல் வகுப்பு ஒன்று பருவம் ஒன்று நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் பகுதி இரண்டு. குழந்தைகளே, நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் பகுதி ஒன்றில் விலங்குகள் பற்றி பார்த்தோம். இப்போ பகுதி இரண்டில் பறவைகள் பற்றி பார்க்க போகிறோம். மயில், குருவி, கழுகு, காகம், கிளி, வாத்து, புறா, மீன் கொத்தி, சேவல், மைனா, ஆந்தை, அண்ணம். இதில் சில பறவைகள் பார்த்தோம் இல்லையா? இதில் சில பறவைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பறவைகள் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பறவையினுடைய பாகங்கள் பற்றி பார்க்க போகிறோம். பறவையின் பாகங்கள்: தலை, அலகு, இறக்கை, வால் இறகுகள், பாதம் போன்றவை பறவையின் பாகங்கள். பறவைகளும் விலங்குகளே. பறவைகளுக்கு இரண்டு இறக்கைகள், இரண்டு கால்கள், ஓர் அலகினை கொண்டுள்ளன. பறவைகள் தங்களின் அலகுகளின் உதவியோடு உண்ணுகின்றன. இவற்றிற்கு பற்கள் கிடையாது. பறவையின் கால்கள் ஓடுவதற்கும் நடப்பதற்கும் பயன்படுகின்றன. பறவைகளின் இறகுகள் பல வண்ணங்களில் காணப்படுகின்றன. நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, வாத்து, கிளி, மயில், சேவல், ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு வண்ணங்களில் காணப்படுகின்றன. பறவைகளில் சில பறவைகளால் என்ன செய்ய முடியும், பறக்க முடியும். சில பறவைகளால் பறக்க இயலாது. ஈமு, கிவி, நெருப்புக்கோழி மற்றும் பென்குயின் போன்ற பறவைகளால் பறக்க இயலாது. சில பறவைகளால் நீந்தவும் முடியும். வாத்து, நீர்க்கோழி, அன்னம் போன்ற பறவைகளால் நீந்த முடியும். குழந்தைகளே, இந்த பறவைகளை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சா சந்தோஷமாக இருக்குமா? குழந்தைகளே, ஒரு கிண்ணத்தில் பறவைகளுக்கு நீர் வைங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பறவை என்ன ஆகும் தெரியுமா, அழகாக தண்ணிக்குள்ளே என்ன செய்யும், நல்லா முங்கி முங்கி குளிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஆனந்தமாக அந்த பறவைகள் வந்து குளிக்கும். அதனால்
விலங்குகளையும் பறவைகளையும் நாம் என்ன செய்யணும், பேணி பாதுகாக்கணும், அன்போடு பாதுகாக்க வேண்டும்.